அன்பின் பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த புதிய நாளுக்காக உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அசைவாடுகிற ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வெளிச்சத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொன்னபடி உம்முடைய வெளிச்சத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தையிலிருந்து நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் வேத புத்தகம் தேவனுடைய அன்பையும் இரட்சிப்பையும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மகிமையான ஒரு புத்தகம் இங்கே இந்த இரட்சிப்பின் திட்டம் ஆதாம் இடத்திலிருந்து ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்து விடுகிறார் அன்றைக்கு ஆரம்பித்து விடுகிறது அடுத்து தேவன் குறிப்பிட்ட ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார் ஆபிரகாம் என்கிற ஒரு தனி நபரை அழைத்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்ன வாக்குத்தத்தம் ஓ மூலமா பூமி முழுவதையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் அந்த 7வது வசனத்தில் பார்த்தா கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் ஒரு குறிப்பிட்ட ஒரு லேண்ட் ஒரு பெரிய ஒரு நம்ம யோசிக்கிறோம் அன்றைக்கி ஒரு இடம் வாங்கினா எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும்ல ஒரு சென்ட் அரை சென்ட் இப்படி தான் வாங்குறதுக்கு தான் மக்கள் பிரயாசப்படுறாங்க வாழ்க்கை ஃபுல்லாக இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு ஒரு நாடு பெரிய ஒரு நாடு அளவுக்கான ஒரு இடத்த என்ன செய்ய போகிறேன் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதுக்கு அடுத்த யாத்ராகம் புஸ்தகத்தில் பார்த்தா இந்த ரட்சிப்பின் திட்டம் மோசே அப்படிங்கிற நபர் மூலமாக ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்கிறது அங்கே ஆண்டவர் மோசையை முதல்ல 3வது அதிகாரத்தில் சந்திக்கிறார் முச்செடியிலே தரிசனமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் நான் உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டதெல்லாம் நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனத்தில் அங்கே ஒன்று சொல்கிறாரு அவர்கள் எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்கள் அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் அப்படின்னு சொல்கிறார் ஆபிரகாம்ட்ட என்ன சொன்னார் ஒரு தேசத்தையே தருவேன் நீ கால் மிதிச்சிருக்கிற இந்த தேசத்தை தருவேன்னு சொல்கிறாரு எகிப்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் அதை என்ன சொல்கிறாரு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஒரு தேசம் ஒரு பெரிய லேண்ட் நான் என்ன செய்ய போகிறேன் உனக்கு தர்றேன் அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார் அப்போ இந்த பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையிலே இந்த ஒரு பெரிய நிலப்பரப்பு ஒரு பெரிய சொத்து என்பது தேவ ஜனங்களுக்கு கிடைக்க போகிறது இதன் மத்தியில் ஒரு வித்தியாசமான ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை மட்டும் ஆண்டவர் வேறு மாதிரி டீல் பண்ணுறார் அது யாருன்னு சொன்னால் எண்ணாகும் புஸ்தகம் 18வது அதிகாரம் ஆபிரகாமுக்கு பெரிய தேசத்தையே கொடுக்க போகிறேன் ஒரு சென்ட்டு 10 ஏக்கர் 100 ஏக்கர்லாம் கிடையாது பெரிய தேசத்தையே கொடுக்க போகிறேன்ட்டார் அது எப்படிப்பட்ட தேசம் பாலும் தேனும் ஓடப்போகிற ஒரு தேசம் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தேசம் விசாலமான ஆசீர்வாதமான ஒரு தேசம் வானத்தின் மலையால் போஷிக்கப்படுகிற ஒரு தேசம் இப்படி ஒரு பெரிய லேண்டை கொடுக்க போகிறாரு இதில் ஒரு குறிப்பிட்ட மனிதன் எண்ணாகமம் 18:20 பின்னும் கர்த்தர் ஆரோனை நோக்கி இந்த ஆரோன் யார் லேவி கோத்திரத்தில் உள்ள ஒரு நபர் பிரதான ஆசாரியன் இந்த ஆரோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு அவர்களுடைய தேசத்திலே நீ ஒன்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டாம் அவர்கள் நடுவே உனக்கு பங்கு உண்டா இருக்கவும் வேண்டாம் ஒரு பெரிய தேசம் இஸ்ரவேல் தேச மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவர் என்ன செய்ய போறார் பிரிச்சு கொடுக்க போறார் ஆசீர்வாதமாக வாழப்போகிறார்கள் இதுல ஒரு நபரை பார்த்து அந்த நபர் மட்டுமல்ல அடுத்து அவரை சேர்ந்த அந்த கோத்திரம் லேவி என்கிற கோத்திரத்திற்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு அது என்ன எல்லாருக்கும் நான் ஒரு நிலத்தில் ஒரு பகுதியை கொடுக்க போகிறேன் உங்களுக்கு மட்டும் எந்த ஒரு சொத்தும் அந்த தேசத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஆண்டவர் அல்லேலூயா சரி இன்னைக்கு அதை மட்டும் நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இஸ்ரவேல் தேசத்து அனைத்து மக்களுக்கும் நல்ல ஒரு சொத்து இடங்கள் நல்ல தோட்டங்கள் எல்லா நிலங்களை எல்லாம் கொடுத்து விட்டு இந்த லேவி என்கிற கோத்திரம் ஆரோனுடைய சந்ததி அவனுடைய சேர்ந்த ஊழியர்கள் என்ற ஆசாரிய கூட்டத்திற்கு மட்டும் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு அந்த தேசத்துல ஒரு பங்கும் கிடையாது அப்படின்னு ஒன்று சொல்லிடுறாரு இன்னைக்கு நம்ம என்ன யோசிக்க போறோம் எதற்காக ஆண்டவர் இப்படி ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்திற்கு ஒரு இடத்தை கூட தரவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க போறோம் இன்னைக்கு ஊழியத்திற்கு வந்திருக்கிற உங்க இடத்திலும் என்னிடத்திலும் நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு நெருக்கமானவங்க நம்ம நேசிக்கிறவங்க நம்மளை பார்த்து கேட்கலாம் ஏதோ ஊழியம் சரியே நீ என்ன சேர்த்து வச்சிருக்க அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா சரி என்கிட்ட சிலர் கேட்டிருக்கிறாங்க இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறியே நீ என்ன சேர்த்து வச்சிருக்க உங்கள் அம்மாவுக்கு நீ என்ன செய்ய போற இப்படிலாம் ஒருத்தர் ரொம்ப அக்கறையாக கேட்டார் நல்லது தான் அவங்க வந்து தப்பான நோக்கத்தில் கேட்கல அக்கறையில் நம்ம சொந்தக்கார பையன் கஷ்டப்பட்டுறக்கூடாது ஏதாவது சேர்த்து வச்சிருக்கானா
எங்கேயோ இயேசு இயேசுன்னு போனானே ஏதாவது பழச்சிக்கிடுவானா அப்படின்னு அக்கறையோட கேட்குறாங்க. அவனுடைய கேள்வி என்ன, உனக்குன்னு ஊழியன் ஏதோ செய்திய, உனக்குன்னு ஏதாவது சேர்த்து வச்சிருக்கிய, கையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். சரி, விஎம்எம்முக்கு வந்தேன், வந்ததுலேருந்து இப்போ நான் ஒரு 10 லட்சம் சேர்த்து வச்சிட்டேன் அப்படி யாராவது இருக்கிறீங்களா? ஊழியத்துக்கு வந்தனால 10 லட்சம் ஒரு 20 லட்சம் கிட்ட சேர்த்துருக்கேன், சீக்கிரம் ஒரு 50 லட்சமாக சேர்த்துருவேன், எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியும் என்ன ரைட், 50 100 இதுதான் நம்முடைய வாடிக்கை. 500 1000னா நம்ம அப்பா அப்படின்னு நம்ம ஆயிடுறோம், அவ்வளோதான் நம்ம நிலைமை. சரி, அப்போ இப்போ கேள்வி, இன்னும் சீஷர்களுக்கு நமக்கு தெரியும் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்கும்போது வழிக்கு பைய எடுத்துகிட்டு போகாதீங்க, பர்ஸ் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வாலிபன் வந்து கேட்குறான், ரொம்ப ஆசையாக கேட்குறான், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளணும், அவனுக்கு வந்து பைபிள் எல்லாம் கீழ்ப்படிஞ்சு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கணும், ஏதாவது விட்டமா அப்படின்னு ஆண்டவர்ட்ட வந்து கேட்குறான். ஒரே ஒரு குறை உண்டுங்கிறாரு, திக்கு திக்குன்னு இருக்கும், எதை சொல்ல போகிறாருன்னு கரெக்டாக கையை வைக்கிறாரு. அவன் மிகுந்த ஐஸ்வர்யவனாக இருந்தான், எல்லாத்தையும் வித்துட்டு வா, நீ அப்படியே பூரணன் ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், சோகமாக போயிட்டான். நம்ம பிரசங்கத்தை கேட்குறதுல பல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு பிரசங்கத்தை கேட்டு சந்தோஷப்படலாம், ஒரு பிரசங்கத்தை கேட்டு உண்மையான நமக்கு தேவையான வார்த்தை ஆண்டவர் பேசியிருப்பார், நம்ம சோகமாக வெளியே போவோம். அந்த ஐஸ்வர்யவான் அந்த தம்பி என்ன செஞ்சிட்டாரு, ரொம்ப சோகமாக போயிட்டார். அப்போ அங்கே பாருங்களேன், ஆண்டவர் ஏதோ அந்த பணத்தில் அடிக்கடி கை வச்சுக்கிட்டே இருக்கிறார், நம்ம பாக்கெட்லேயும் அடிக்கடி கை வைப்பார், தேவைப்பட்டார் பச்சை கிழிச்சு விடுறார். மல்கியா எங்கே இருக்குது? ஆகாய் புஸ்தகத்தில் இருக்குது. சம்பாதிக்கிறவன் எதில் சம்பாதிச்சு போடுறீங்கன்னு இருக்குது, பொத்தலான பர்ஸ், உங்கள் ஹேண்ட்பேக்கில் ஓட்டை இருக்குங்கிறாரு, ஆண்டவர் தான் ஓட்டை போடுறாரு, மறந்துடக்கூடாது. அவங்க ஏதோ நம்மளாம் பர்ஸை எவ்வளோ கேர்ஃபுல்லாக வச்சுருப்போம், ஆண்டவரே அதுக்கு லைட்டை கிழிச்சு விட்டுறாரு, அது நம்ம போடுறதெல்லாம் கீழே போய்கிட்டே இருக்கு. அப்போ இந்த பணம் அப்படிங்கிற விஷயத்தை ஆண்டவர் அடிக்கடி டீல் பண்ணி கொண்டே இருக்கிறார். அப்போ அதை குறித்து என்ன, ஏன் இந்த ஊழியம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கோத்திரத்துக்கு ஏன் ஆண்டவர் சொத்து கொடுக்காமல் போயிட்டாரு? சொத்து இருந்தால் நிம்மதியாக இருக்கும்ல. இன்றைக்கி நிறையா ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எப்படிலாம் பிளான் போடுறாங்கன்னு சொன்னால், பிரதர் நான் நல்லா சேர்த்து வச்சு பேங்க்கில் ஒரு பெரிய தொகையை போட்டு, யாருக்கும் நம்ம கஷ்டமே கொடுக்கக்கூடாது, நம்ம யார்கிட்டையும் கையேந்து நிற்கக்கூடாது, நல்லா சேர்த்து வைக்கணும், ஆண்டவருக்கு அந்த ரூபாலேருந்து ஊழியம் செய்யணும். இது பாவ எண்ணம் அல்ல, ஆனால் இது புதிய ஏற்பாட்டின் ஸ்பிரிட்டான்னு எனக்கு தெரியல, நியூ டெஸ்டமெண்ட் ஸ்பிரிட்னா, ரூபா நிறைய சேர்த்து வச்சுட்டு அதுலேருந்து ஆண்டவருக்கு நான் ஏதாவது செய்வேன், முடியுமான்னு தெரில, அதுக்குள்ளே ரிட்டையர் ஆயிடுவோம், அதுக்கப்புறம் நம்மளை யாராவது தான் தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும், ஊழியம் செய்ய முடியுமாங்கிறதா டவுட் இப்படிலாம் இருக்குது. சரி, அப்போ இந்த ஊழியக்காரர்கள் என்கிற வரும்போது ஏன் ஆண்டவர் இந்த பண விஷயத்தில் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு, பண ஆசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கிறாரு, பூமியில் உங்களுக்கு எதையும் சேர்த்து வைக்காதீங்கிறாரு, எல்லாமே ஆப்போசிட்டாக ஆண்டவர் சொல்கிறாரு. பணம் வேணும், சொத்து வேணும், இடம் வேணும், இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய உலகத்தில் ஆண்டவர் ஆப்போசிட்டாகவே பேசி கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஊழியர்கள் என்று வரும்போது இந்த ஆசாரிய கூட்டத்துக்கு சொத்தே இல்லைன்னு வேற சொல்லிடுறார். எப்படி ஃபீல் பண்ணாருன்னு தெரியல, ஆரோன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருந்திருப்பார், தன்னுடைய சகோதரன் மோசே சொல்லியிருப்பார், ஆண்டவர் சொல்லும்போது நான் கூப்பிட்டார், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்னு சொல்லி. அப்போ ஆரோனும் பிளான் போட்டிருப்பார், நமக்கு அங்கே எங்கே ஒரு இடம் கிடைக்கும், எப்படி வீடு கட்டலாம், போர்வெல் போட்டால் தண்ணி வருமா, 2 மாடி கட்டுவோமா, 1 மாடி கட்டுவோமா, இப்படி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருப்பார். டக்குன்னு ஆண்டவர் சொல்லிடுறார், உனக்கு என்ன கிடையாது, சொத்து கிடையாதுன்றார். ஓகே, அப்போ இவர்களுக்கு அந்த இடத்திலே சொத்தே இல்லாவிட்டால் வேற ஏதாவது ஆண்டவர் இந்த ஆசாரியர்கள் ஊழியர்களுக்கு கொடுக்கிறாரா? அதுதான் இன்னைக்கு முக்கிய செய்தியா நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரி, யோசுவாவின் புத்தகம் 13வது அதிகாரம் யோசுவா 13. நிலம் என்கிற ஒரு சுதந்திரம், பைபிளில் சுதந்திரம் அப்படிங்கிற வேர்டு வரும்போது ஞாபகம் வைத்துக்கொள்ளணும், சொத்துன்னு அர்த்தம், நம்ம சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லுவோம், இண்டிபெண்டன்ஸ் டே அந்த அர்த்தத்தில் சொல்லப்படலை, சுதந்திரம், பிதாக்களின் சுதந்திரம் அப்படின்னா எங்கள் அப்பா எனக்கு வச்சுட்டு போன சொத்து, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு ஆங்கில வார்த்தையில் இருக்கும். இப்போ லேவிக்கு என்ன சொல்லிட்டாரு, சொத்தே கிடையாதுன்ட்டார். அப்போ அவங்களுக்குரிய சொத்து என்ன, யோசுவா 13:33, லேவி கோத்திரத்திற்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். அல்லேலூயா. லேவியருக்கு சொத்தே கிடையாது, ஆனா ஒரு சொத்து சொல்றாரு, ஒன்ன மட்டும் கொடுக்கிறாரு, நான் தான் ஓ சொத்துன்றாரு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்க்கும் போது இதெல்லாம் நம்மளை ஸ்டன் பண்ணணும், புல்லரிக்க வைக்க வேண்டிய வசனங்கள். நான் தான் ஓ சொத்து, அவரே அவருடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ரொம்ப ஒண்ணும் வரல, ஓஹோ கர்த்தர் ஏதோ சொத்து போல, சரி வேலையை பார்ப்போம் அப்படின்னு போயிடுறோம், யோசிக்க மறந்து விடுகிறோம். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், நிறைய இத வசனங்களை அது என்ன சொல்லுதுங்கிறத யோசித்து தியானிக்காமல் அதில் உள்ள மகிமையை காணாமல் போய்விடுகிறோம். ஆபிரகாமுக்கு ஒரு தேசத்தை ஆண்டவர் கொடுப்பேன்னு சொல்றாரு, ஆனா தெரியும் அவர் வாழ்நாளில் அவருக்கு என்ன கிடைக்கல, அதெல்லாம் கிடைக்கல, கல்லறைக்கே கடைசியில் தான் ஒய்ஃபுக்கு ஒரு இடம் வாங்குற மாதிரி இதெல்லாம் இருக்கு.
அப்ப அவர் வாழ்க்கையில அனுபவித்த சொத்து என்ன அப்படின்னு ஒருவேளை கேட்டோம்னா, இதே நம்ம யோசிக்கிற இந்த சத்தியம் ஆதியாகமம் 15:1 எழுதியிருக்கு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பலன்னா இது வந்து ஸ்ட்ரெங்க் இல்ல, பலன் அல்ல, பலன். ஐ எம் யுவர் கிரேட் ரிவார்டு அப்படிங்கிறார். உன் வாழ்க்கையில நான் வாழ்ந்து எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறிய, நான் தான் உனக்குரிய ஃபுல் ரிவார்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான சத்தியம், கர்த்தர் நமக்கு சொத்தா இருந்தால் அது என்ன அர்த்தம் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர் சொல்றாரு நான் தான் உன் பங்கு அப்படிங்கிறார், உன் போர்ஷன், உனக்கு சொத்து பிரிச்சு வர்றதுல நான் தான் உனக்கு பிரிச்சு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதனுடைய மகிமையை தியானித்து புரிந்து அதில் கழிகூற ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மை நினைவுபடுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தரே நமக்கு சொத்தாக இருக்கிற மகிமையை அறிய வேண்டும். ரோமர் 8:31 பார்க்கிறோம், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், இஃப் காட் இஸ் ஃபார் அஸ் அப்படின்னு இருக்கு. உலகத்தில் இதுக்கு மேல என்ன வேணும்? கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார், இதுக்கு மேல எதையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய தைரியத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய சத்தியம் இது. பழைய ஏற்பாட்டில் உள்ள லேவி என்கிற கோத்திரத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நீங்களோ நானும் முழு நேர ஊழியர்கள் லேவி கோத்திரம் அப்படின்னு டைரக்டாலாம் மீன் பண்ண முடியாது. மாறாக பழைய ஏற்பாட்டிலே லேவி என்று சொல்லப்பட்ட அந்த கோத்திரம் அவங்களுக்கு சொத்து கிடையாதுன்னு சொல்லும் போது, இன்றைக்கு இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இது பொருந்தும். நம்ம யோசிக்கிறது ஞான அர்த்தங்களை யோசிக்கிறோம். ஒரு ஊழியக்காரனுக்கு சொத்தே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டீச்சிங் நம்ம சொல்ல வரல. திடீர்னு உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஒரு வீடு எழுதி வைக்கலாம், அதை நீங்க வச்சுக்கலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஞான அர்த்தங்களை நாம் பார்க்கிறோம். ஏன் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்திற்கு ஆண்டவர் எதையும் கொடுக்க விட்டு விட்டார்? இது எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் பொருந்தும், ஊழியர்களுக்கு மட்டுமல்ல. இப்ப நம்ம பார்க்கிற இந்த சத்தியங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளைக்குரிய சுதந்திரம் என்ன, சொத்து என்ன அப்படிங்கும் போது, இது முழு நேர ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொருந்தும். அப்ப முதலாவது ஆண்டவர் அங்கே லேவி கோத்திரத்திற்கு கொடுக்கிற சொத்து என்ன, தன்னையே சொத்தாக கொடுத்து விடுகிறார். அடுத்தது என்ன கிடைக்கிறது? யோசுவாவின் புத்தகம் 18:7, லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை, லேவியருக்கு உங்கள் நடுவே பங்கில்லை. அடுத்து சொல்றாரு, கர்த்தருடைய ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம் சொத்து அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில கொடுக்கப்பட்ட ஊழியம், அழைப்பு, கிருபை, வரங்கள் அப்படிங்கிற ஒரு சொத்தை கொடுக்கிறார். நிலம் என்கிற ஒரு சொத்தை கொடுக்கவில்லை. ஒரு செக்யூரிட்டி, நல்லா இருந்தா நல்லா இருக்குமே, நான் ஒரு வீடை கட்டிக்கிடுவேனே, வயசான காலத்துல நாங்க இருப்பேனே, அங்க ஒரு எதையாவது நான் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிடுவேனே, செல்ஃப் சஸ்டைனுக்கு தான் மனிதன் யோசிக்கிறான். ஆனால் இந்த லேவி கோத்திரத்திற்கு ஆண்டவர் அதை அனுமதிக்கவில்லை. மாறாக முதல்ல என்ன சொன்னார்? நான் தான் உன் சொத்துங்கிறத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றாரு. அடுத்து ஆசாரிய பட்டமே அவர்கள் சுதந்திரம், உனக்கு நான் ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறேன்ல, ஒரு பிரிவில்லேஜ், ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறேன்ல, அதுதான் உன் சுதந்திரம், அதுதான் உன் சொத்து, உன் இன்ஹெரிட்டன்ஸ் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஊழியம் என்று வரும்போது ஆண்டவருடைய அழைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, நமக்கு இருக்கிற கெப்பாசிட்டி, நமக்கு இருக்கிற இயற்கை தாளந்துகளை ஆண்டவர் பயன்படுத்தக்கூடும். ஒரு மியூசிக் டேலண்ட் உங்களுக்கு இருக்கு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்டியன் ஃபீல்ட்லாம் பார்த்தா நல்ல மியூசிஷியன்ஸ் பார்த்தா, முன்னாடி நான் சினிமா கச்சேரிக்கு போட்டேன், இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்கிறேன். ஆண்டவர் அப்படியும் செயல்படுகிறார். நமக்கு இருக்கிற தாளந்துகளை நம்மை பரிசுத்தமாக்கி பயன்படுத்துவதும் உண்டு. ஆனால் நிறைய நேரத்தில் அவருடைய அழைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்மால் எதெல்லாம் முடியாதோ அதில் தான் ஸ்பெசிஃபிக்காக நம்மளை போடுவார், அந்த ஊழியத்தில் தான். அல்லேலூயா. பவுல் வந்து யூத மார்க்கத்தில் மிக மிக தேறினவர், வசனத்தை கரைச்சி குடித்தவர். ஆண்டவர் அவரை புறஜாதிகளுக்கு அனுப்பிடுறார். பேதுரு கல்லாதவர், அவர்களை வசனங்கள் ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், பவுலை போல யூத மார்க்கத்தை குறித்து தெளிவாய் வசனத்தை அறிந்தவரா அப்படின்னு ஒரு டவுட் தான் பேதுருவை குறித்து. ஆனால் அந்த பேதுருவை யூதர்களுக்கு அது ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் கால் கொடுக்கிறார். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? நம்ம ஞானமா மனுஷீகமா யோசித்தால் பவுலை தான் யூதர்களுக்கு அனுப்பணும், பேதுருவை புறஜாதிகளுக்கு அனுப்ப வேண்டும். ஆண்டவர் அப்படியே ரோல ரிவர்ஸ் பண்ணுகிறார். எரேமியாவுக்கு ஊழியம் என்ன? பேசிக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும்? பேசிக்கிட்டே இருக்கணும். பெரிய ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தெல்லாம் எழுதணும். ஆனா அழைக்கும் போது என்ன சொல்றாரு? எரேமியா 1:6 சொல்றாரு, அப்பொழுது நான் கர்த்தராகி ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன்கிறாரு. உண்மை அதுதான். ரொம்ப பேச வேண்டிய வேலை யாரு கொடுக்கிறாரு? பேச தெரியாதவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ரொம்ப பேசினா சரி. அப்ப ஆண்டவரோட அழைப்பு இதுல இன்னொன்று பார்க்கும்போது எப்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும்போது, 5 எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன்.
இந்த தாயின் கருவிலே உன்னை தெரிந்து கொண்டேன், உலகத் தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை முன்குறித்தார். இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன, எதுக்காக ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்மை குறித்த ஏதாவது மேன்மை பாராட்டுதல் நமக்கு வந்துவிடக் கூடாது. கிதியோன் கூட 30,000 பேர் இருக்கும்போது ஆண்டவர் ரொம்ப இருக்கேன்னு சொல்றாரு. உன் கூட ஒரு யுத்தத்துக்குன்னு போனா நிறைய வீரர்கள் வேணும். ஆண்டவர் ஆட்களை குறைக்கிறார். ஏன்? இஸ்ரவேல் என் பலன், என் கை என்னை ரட்சித்தது என்று எனக்கு விரோதமாய் வீம்பு பேசக்கூடாதுங்கிறார். அந்த எண்ணமே நமக்குள்ள வரக்கூடாது. ஆமா, நான் வழக்கமா எனக்கு இது நான் பின்னிருவேன்ல, கலக்கிறேன்ல அப்படிங்கிற நம்முடைய அந்த ஸ்பிரிட்டே நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். எரேமியா வாழ்க்கையின் கடைசியிலே வெற்றியாய் முடித்து ஊழியத்தை முடிக்கும் போது அவருக்கு தாட் என்ன தெரியுமா இருந்திருக்கும், நம்ம நல்ல பேச்சாளர், அதனால நம்மளை கூப்பிட்டு ஆண்டவர் பேச வச்சாருன்னே கிடையாது. அவருக்கு பேசவே தெரியாது. இன்னொன்று அவருக்கு தெரியும், எப்போ ஆண்டவர் கூப்பிட்டாரு, தாயின் வயிற்றிலே அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு ஞாபகம் வரும். ஓஹோ, என்னை பார்த்து நான் என்ன செய்வேன், என் தகுதி என்னங்கிறதெல்லாம் பார்த்து இல்லை, ஒரு முன் குறித்தல் என்கிற ஒரு தீர்மானத்தின்படி இன்னைக்கு ஊழிய செஞ்சுருக்கிறேன். அவர் கூப்பிட்டாரு, அதனால ஊழிய செஞ்சு முடிச்சிட்டேன்னு தான் பார்த்துருக்கணுமே தவிர எரேமியாவுக்கு பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய அழைப்பு, அங்கே நம்ம யோசுவாவில் என்ன பார்த்தோம், ஆசாரிய பட்டமே அவன் சுதந்திரம்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய கிஃப்ட் என்பதை மறந்துவிடக்கூடாது.